மாஸ்டர் 360 இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ராமக்கல்மெட்டு. ராமக்கல்மெட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்பமெட்டு பக்கத்துல இருக்குது. சம பிளேஸ் செமையா இருக்கும். அந்த இடத்த தான் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நாங்கள் போற வழியில பாத்தீங்கன்னா இது வந்து கம்பம் அடிவாரம். இந்த தெரியுது பாத்தீங்களா, இது ஃபுல்லா கம்பம். இந்த ஏரியா ஃபுல்லா கம்பம் பாக்குறதுக்கு எவ்வளோ. நம்ம லாரிக்காரர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்கே தெரியுது பாருங்க, கம்பம் குட்டி ஊராக தெரியுது, ஆனால் பெரிய ஊர். இவ்வளோதான் இருக்குது கம்பம். போகிற வழியில் இருக்கிற மலையில் நிற்கிறேன். ஓகே, அங்கே போய் அந்த அங்கே போய் பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே பைக்கில் தான் போகிறோம். என் கூட வந்து இருக்கிறது யூசுஃபு. கம்பம் பள்ளத்தாக்கு, கம்பம் பள்ளத்தாக்குலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரும். 18 to 20 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ட்ராவலிங் தான் இது. பார்த்துட்ருங்க, செமையாக இருக்கும் பிளேஸு. அந்த பிளேஸு நான் போய் லாக்டவுனுக்கு முன்னாடி போனது. லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து கேரளா பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. அங்கே வந்து மாஸ்க்கை போட்டு தான் உள்ள அளவுடு. மாஸ்க் இல்லாமல் யாரையுமே கேரளாவுக்குள்ள விட மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் நான் கம்பல்சரி மாஸ்க் எடுத்து வச்சுட்டேன். ஹெல்மெட்டும் போடணும். இந்த எவ்வளோ வண்டி போகுது பார்த்தீங்களா, இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரவங்க. கேரளாவுக்கு கம்பம், கூடலூர், பாளையம் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தோட்ட வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 வண்டிக்கு மேலே இங்கேருந்து போவோம். கம்பத்துலேருந்து 500 வண்டி போவோம் கேரளா வேலைக்கு, மலை வேலைக்கு போவாங்க. ஒரு வண்டியில் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் இருப்பாங்க. அப்போ கணக்கு போட்டு பார்த்துங்க, 500 × 20 எவ்வளோன்ட்டு. ஸோ அவ்வளோ பேர் வந்து தோட்ட வேலைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க. லாக்டவுன் டைத்தில் அவ்வளோ பேருக்குமே வேலை இல்லாமல் வந்துருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. எவ்வளோ வண்டி பாருங்கள், வண்டி கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து அவங்க வேலை முடிஞ்சு போகிற டைமு. இப்போ மணி பார்த்திங்களா, கரெக்டாக ஒரு 4 o'clock ஆச்சு. 4 மணிக்கெலாம் அவங்க வேலையை முடிச்சு கீழே இறங்கிடுவாங்க. காலைல 5 மணிக்கு வேலைக்கு போவாங்க. 4 மணிக்கு வேலையை முடிச்சு கீழே இறங்கிடுவாங்க. இது வேலையை முடிச்சு அவங்க போகிற டைம். குரங்குக்கு யாரோ சாப்பாடு விட்டுருக்காங்க, நடு ரோட்டில் போட்டு விட்டுருக்காங்க. போகிற வர்ற வண்டிகளுக்கு ஆபத்து. ஸோ இதனால் குரங்குமே வந்து வண்டியில் அடிபட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சாப்பாடை பாருங்கள், ரோட்டில் கொட்டி வச்சுருக்குறாங்க. கம்பமெட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். எல்லாமே வந்து கொஞ்சம் ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகள். பெண்டு வந்து நல்லா பயங்கரமான பெண்டாக இருக்கும். ஒவ்வொரு பெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த பெண்டுக்கு வந்து வேங்கை பூ. மேக்ஸிமம் வந்து எல்லா பெண்டுக்குமே வந்து பூவோட பேர் தான் வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து 16வது பெண்டு. யூசுப், எனக்கு ஒரு டவுட்டு, ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்கல்ல பூ பேர். செருப்புன்னு எந்த பெண்டுக்கு பேர் வச்சுருப்பாங்க? நெக்கு சிரிப்பே வரல. ஸோ கைஸ், கேரளா வந்துருச்சு. மாஸ்க் போட்டுக்கலாம். மாஸ்க் கம்பல்சரி, மாஸ்க் கம்பல்சரி போட்டு போகணும். ஹெல்மெட்டு போனாலும் அங்கே ஃபைன் கண்டிப்பாக இருக்குது. ஹெல்மெட்டை போட்டுக்கலாம். சரி, போகலாமா? வந்து இப்போ ரெண்டு பாதை பிரியும். ரெண்டு பாதையில் வந்து கீழே ரைட்டில் போனோம்னாக்கும் ராமக்கல்மேடு, அதே லெஃப்டில் போனோம்னாக்கும் மூணார் போகிற ரோடு. ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா பேர் வந்து ரோடு மாறிடுவாங்க. நல்லா போர்டை பார்த்துங்க, போர்டு வச்சுருக்குறாங்க. நம்ம கீழே போக போகிறோம். பயங்கரமான செக்கப்பு. எங்களுக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்காத ஒன்று தான் குறை. சானிடைசர் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் பார்த்து அதுக்கப்புறம் தான் டிக்கெட் தர்றாங்க. ரொம்ப உயரத்துலேருந்து ஏறி வந்தாலும் மூச்சு வாங்குது. இன்னும் நடந்து அங்கே ஒரு சிலை தெரியுது பாருங்க. அங்கே ஒரு சிலை தெரியுதா, அந்த சிலைக்கு தான் போகிறோம். நிறைய பேர் நம்மளை வந்து பிளாக்கர்ஸா யூடியூபரான்னு சொல்லி ஒரே ஃபேன்ஸ் தொழில் தாங்க முடியல. வடிவேல் கம்பெனி மாதிரி நீ வாங்க போட முடியா, நீ வாங்குற 5-10 பிச்சைக்கு இந்த விலை தேவையா? வாங்க என்ன ஏறணும்,
அங்கிருந்து அப்படியே நடந்து அப்படியே போய் அந்த சிலைக்கு போகணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏறி வர்றதா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, கொஞ்சம்ல ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. இங்கே என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல காத்தோட்டமாக இருக்கும், ஹீல்ஸு பயங்கரமான ஹீல்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மலையாக தான் இருக்கும், பின்னாடி ரெண்டு சிலை இருக்குது, யாரோ உட்காந்துருக்காங்க, எங்கள் தாத்தா பாட்டின்னு நினைக்கிறேன், அந்த கால தாளுக. ஸோ அவங்க சிலை இருக்குது. இந்த சிலைக்கு வந்து இந்த வியூ பார்க்க தான் மேக்ஸிமம் வருவாங்க. இங்கேருந்து மேக்ஸிமம் கேரளாவை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் இந்த வியூ பார்க்க வருவாங்க. செம்ம பிளேஸு. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது ஆரம்பத்தில், இப்போ வந்து நல்லா ரெசார்ட் கட்டிட்டாங்க, சூப்பர் சூப்பர் ரெசார்ட்டு, நல்லா பெரிய பெரிய ரெசார்ட் கட்டிட்டாங்க. நல்ல காத்தோட்டமாக இருக்கும், ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கணும்டா இங்கே வரலாம். ஃபேமிலியோடு வந்து சூப்பராக ஒரு நாள் ஃபுல்லாக டைம் பண்ணலாம். ஏதோ கொக்கு சிலை வச்சிருக்கிறாங்க, கழுகா சொல்லிட்டு வைங்கயா, கழுகு வாயில எப்படி திருலிங்கா இருக்கு வருங்க. ஹாரி பாட்டர், பழைய பழைய ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே இதை வந்து வியூ பண்ணிடலாம். என்ன போட்டிருக்கு இங்க வந்து நம்ம ஊர் பயலுக மாதிரியே நிறைய பேர் வந்து அவன் லவ் ஸ்டோரி எழுதி வச்சுருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்கும். அதேமாதிரி இந்த வேலையை செஞ்சு கூட நம்ம வசங்களாக தான் இருப்பாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க தான் இந்த வேலையில அதிகமாக போவாங்க. கழுவோட வயிறு, இந்த கழுவோட காலு பாருங்க, கால்லாம் பாருங்க, நேச்சுரலாக இருக்குது, சூப்பராக இருக்குது கால்லாம். அப்படியே வந்து கழுவோட ரெக்கை, இறகு, அப்படியே சூப்பராக இருக்குல்ல. வயல் பாருங்க, இங்கே எடுத்தாலும் இதே வேலை தான் பார்த்துருப்பாங்க. ராணின்றதுக்கு ரன்னி நெல்லி வச்சுருக்கா பாருங்க, ஒருத்த ரன்னி சோணுவா சாணு. சதாம், சதாம் அமீர், ஆசிப், தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வேண்டியதில் இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் வச்சிருக்கிறாங்க, சூப்பராக பார்த்தீங்களா. இந்த கிளைமேட்டில் வந்து இங்கே புளிப்பா மாங்காய், அப்புறம் வந்து இந்த பைனாப்பிளை வந்து உப்பு உப்புல ஊற வச்சது இதெல்லாம் இங்கே கிடைக்கும். நெல்லிக்காய் அதெல்லாம் இதெல்லாம் இங்கே வாங்கி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அது நல்லா பனியாக இருக்குதா. ஸோ இப்போ வாங்குவோம், நாங்கள் எவ்வளோ இருக்குது.
இது இது 30 இந்த பைனாப்பிள் ஆமா ஒன்னு பொடி போட்டு பைனாப்பிள் அப்படியே உப்பு போட்டு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட் இல்லையா நைஸ் கேரளா பாஷையில் சொன்னால் அடி குளி இந்த பின்னாடி இருக்க சிலைக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு வந்து குட்டியாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க முத வந்து மலையில் ஏறி வந்து மலைவாழ் மக்கள் இருந்தாங்கள்ல அதில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ அவங்கள வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே வந்து அவங்கள சிலையாக வரைச்சி வச்சுருக்காங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்